ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ மாமன்னன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய அந்த போஸ்டர் வெளியாகிருக்கிறது. அதில் பல்வேறு கருத்தில் உதயநிதி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பேசுபொருள். அதுக்கப்புறம் வடிவேலு அவர்கள் முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிற அந்த விஷயம். மாமன்னன் மாரிசெல்வராஜ் இயக்குகிறார். மாரிசெல்வராஜ் வந்து ஹீரோவுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, கதைக்கு முக்கியத்துவத்தை வந்து எடுக்கிற அந்த இயக்குனர் பட்டியலில் முதன்மையாக இருக்கவர் மாரிசெல்வராஜ். வடிவேலு இருக்கிறார். வடிவேலு காமெடியனாக இருந்து இதில் எதுவும் சீரியஸ் ரோல் பண்ணுறாராங்கிற மாதிரி ஏதோ ஒன்று உணர்த்துது. வடிவேலுக்கு இந்த படம் எப்படி இருக்கும், உதயநிதி அவர்களுக்கு இது எப்படி இருக்கும், அவருடைய கடைசி படம் வேறு சொல்லியிருக்கிறாரு. மாரிசெல்வராஜுடைய மற்ற படங்களிலிருந்து இது வேறு என்ன வித்தியாசமான கோணத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை? நிச்சயமா, இப்ப பரியேறும் பெருமாள், கர்ணன் படங்களையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் மீது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, கிட்டத்தட்ட மக்களுக்கும் கூட அந்த நம்பிக்கை அவர் மீது இருக்கு. இவர் மற்ற இயக்குனர் மாதிரி பணம் சம்பாதிப்பதற்காக இந்த திரையுலகத்துக்கு வந்தவர் கிடையாது. அவர் சமூக அரசியலை வந்து பேசணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்டவர் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த மாமன்னன் படத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தனிப்பட்ட முறையில் நமக்கும் கூட அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயமாக இவர் ஒரு முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்துட்டு வருவாரா அப்படிங்கிறது தான் அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் அடிப்படையான காரணம். அது அல்லாம உதயநிதி ஸ்டாலின் வந்து இவரை தானே வந்து விரும்பி என்னை வச்சு நீங்க படம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் அழைச்சிட்டு வந்ததுனால அவரை வச்சு அவர் படம் பண்ணுவதற்கு முன் வந்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான், அவர் வந்து எந்த சங்கர் மணிரத்னம் மாதிரியான இயக்குனர்கள் தான் அவருடைய லிஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் மாரி செல்வராஜ் படத்துக்கு இசையமைக்க முன் வந்தார் அப்படின்னா அது நிச்சயமா உதயநிதிக்காக மட்டும் இல்ல, மாரி செல்வராஜ் மீதான நம்பிக்கையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் அந்த படத்து மீது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. அது அல்லாம உதயநிதி ஸ்டாலினே என்னன்னா, இது தன்னுடைய கடைசி படம், நம்ம நடிப்பிலிருந்து விலகுவதற்கு முன்னால ஒரு நல்ல படத்துல நடிச்சிடணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த படத்தை செலக்ட் பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல முக்கியமான தகவல் என்னன்னா, பொதுவாகவே ஒரு சினிமாவில் நடிக்கும் போது அந்த கதா அந்த படத்தினுடைய பெயர் என்பது அந்த கதாநாயகனுடைய பெயரை ஒட்டிய அல்லது அவரை குறிப்பது போல் இருக்கிறதா எல்லாருமே விரும்புவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாமன்னன் என்ற டைட்டில் உதயநிதியை குறிக்கும் வார்த்தை கிடையாது, அந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் இருக்கும் வடிவேலை குறிக்கும் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதெல்லாம் வடிவேலு இதுவரை பல படங்களில் கதா காமெடியனாக நடித்திருந்தாலும் இந்த படத்தில் அவருக்கு வந்து வேறு ஆயிரம் வகையான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ உள்ள அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது ஏதோ கையில் ஒரு துப்பாக்கியோட உட்காந்துருக்காரு. இப்போ விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இந்த படத்தில் இவருக்கு ஒரு நெகட்டிவ்மான கேரக்டரு, நெகட்டிவ்னா என்ன, சும்மா வில்லன்கிற பேர்ல ஒரு 10 பேரை கொள்றது அப்படி கிடையாது. வழக்கமாக வடிவேலை நீங்க பார்த்ததுல இருந்து அது ஒரு மாறுபட்ட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை பத்தி இவ்வளவுதான் நமக்கு வந்து தகவல் கிடைத்தது. அடுத்தடுத்த தகவல்கள் வந்து நம்ம மேற்கொண்டு அந்த படங்கள் வரும்போது தான் நம்மளால முழுமையா சொல்ல முடியும். பட் என்ன இருந்தாலும் மாரி செல்வராஜனும் இருந்து வருகிற ஒரு சிறந்த படமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மாரி செல்வராஜ் வந்து எப்போதும் ஒரு சாதி ஒழிப்பு தளத்தில் இயங்குவார். அவருடைய கடந்த இரண்டு படங்களுமே ஒரு சாதிய பிரச்சனை, எப்படி பட்டியல் சமூக மாணவருடைய முன்னேற்றம் தடைபடுது, இதை எப்படி அணுகணும், இன்னும் சொல்ல போனா தலித் சமூகத்தினர் வந்து இடைநிலை சாதிகளை எதிரியிலாக பாவிக்கணும், இடைநிலை சாதிகளை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் பாலிட்டிக்ஸை மாரி செல்வராஜ் அவங்களோட உரையாடுங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னார் பரியேறும் பெருமாள். இது பல தலித் ஆக்டிவிஸ்ட்டுகளே கொஞ்சம் இது ரொம்ப ஓவராக இருக்குது, இவ்வளவு கொடுமை அனுபவிச்சதுக்கப்புறம் என்னத்த உரையாடல்னாங்க. ஆனால் பலர் பக்குவப்பட்ட ஆட்கள் வந்து இது சரியான அரசியல், பிசிஎஸ்சி ஒன்று சேரணும், பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரும் ஒன்று சேர்ந்து தான் ஆதிக்க சக்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிற அரசியலை பேசுகிறாரு மாரி செல்வராஜ்னு அவர் மீது ரொம்ப ஒரு வித்தியாசமான பார்வை வந்தது. இப்படி சாதி ஒழிப்பு அரசியலின் பல்வேறு பரிணாமங்களை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக மாரி செல்வராஜ் இருக்கிறாரு. இந்த படம் பேரே மாமன்னன் இருக்குது. இதுவும் ஒரு சாதி ஒழிப்பு விளிம்பு நிலை மக்கள் அரசியல் அது மாதிரியான ஒரு கதை பாணியிலான படமா தான் இருக்கும்னு எடுத்துக்கலாமா, இல்ல இது ஒரு பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் இந்த மாதிரி? இல்ல இல்ல, நிச்சயமா அந்த அவருடைய வழக்கமான படங்களில அவர் தொடுகிற அந்த விஷயங்களா தான் இருக்கும். ஆனா அடிப்படையில் ஏதாவது ஒரு உண்மை சம்பவம் அவருடைய படங்கள்ல வந்து ஒரு அடிநாதமாக இருக்கும். சோ அப்படி ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சுதான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ அவர் பாரஞ்சித் படத்துக்கும் மாரி செல்வராஜ் படத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தன் சமூகத்தினுடைய வழியை சொல்கிற பெயரில் மற்ற
சாதியினரை வந்து லேசாக ஒரு புண்படுத்துகிற ஒரு டோன் கூட அவருடைய படங்கள்ல இருக்கும். அல்லது அந்த மற்ற சமூகம் படம் பார்க்கும் போது வந்து அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற காட்சிகள்லாம் அவருடைய படங்கள்ல இருக்கும். அதே நேரம் மாரி செல்வராஜுடைய படங்கள்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்காது. தன் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் சொல்லும் போது அந்த மாற்று சமூகத்தை நேரடியாக குறிப்பிடாம ஒரு குறியீடுகள் மூலமா நமக்கு அதை உணர்த்துவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட படைப்பாளி தான் மாரி செல்வராஜ். கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் அதே மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அது உதயநிதி வந்து இந்த படத்தை விரும்பி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் வந்தது. ஏன்னா பரியேறும் பெருமாள், அந்த தாமிரபரணி படுகொலை, அந்த இன்சிடெண்ட், அந்த விஷயங்கள்லாம் லைட்டாக காமிச்சிருந்தாங்க, அந்த சுவரொட்டிலாம் காமிச்சிருந்தாங்கன்னாங்க. ஆனால் அதை ஸ்டாலின் அவர்களே பார்த்து பாராட்டினாதான் சொன்னாங்க. ஏன்னா பொதுவாக இந்த தலித் பாலிடிக்ஸில் திமுக அதிமுக ரெண்டையும் விமர்சிக்கிற டோன் வந்து தலித் பாலிடிக்ஸில் உண்டு. ரெண்டு திராவிட கட்சிகளும் தலித் மக்களுக்கான இஷ்யூவை அட்ரஸ் பண்ணலைங்கிறது. அதைத்தான் பரியேறும் பெருமாளையும் லைட்டாக அதை சுட்டி காமிச்சிருப்பாரு. இப்போ உதயநிதியை வைத்தே இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது, இப்போ இந்த தலித் பாலிடிக்ஸை ஒரு திராவிடியன் பார்ட்டியை சேர்ந்த ஒரு தலைவரே அந்த படத்தில் நடிக்கிறாருங்கிறப்ப இது ஒரு வித்தியாசமான அரசியல் கோணமாகவும் பார்க்கப்படும்ல. நிச்சயமா இதுல இன்னொரு இதை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. கர்ணன் படம் வெளிவரும் போது அந்த கதை நடக்கிற காலம் பாத்தீங்கன்னா அந்த கொடியன் குளம் பிரச்சனை வந்து அதிமுக ஆட்சியில் நடந்ததை, ஜெயலலிதா ஆட்சியில நடந்ததை இவங்க திமுக ஆட்சி மாதிரி ஒரு தேதி வருடத்தை மாத்தி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தது சொல்ற மாதிரி. சோ இதுல உதயநிதியே நடிக்கிறதுனால இந்த மாதிரியாக நேரடியாக அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர் கையில எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் உதயநிதி இந்த படத்துக்குள் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரியான இது ஏதோ ஒரு வகையில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் பேசுகிற படமாக இருக்கும் பட்சம் உதயநிதி அது தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம், அது நம்ம அரசியலுக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சு கூட இந்த படத்துல உள்ள வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இவர் ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவராகவோ அல்லது அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பவராகவோ இவர் நடிச்சா அது தேர்தல் நேரத்தில் தனக்கு ஒரு வாக்குகளாக நம் பக்கம் திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதே நேரம் ஒரு திமுகவை நேரடியாக குற்றம் சாட்டுகிற அல்லது மறைமுகமாக குற்றம் சாட்டுகிற காட்சிகள் இந்த படத்தில் இருக்காது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா அப்படி இருந்தா நிச்சயமா உதயநிதி வந்து அதை அது அனுமதிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் உதயநிதி தயாரித்து நடிக்கிற படத்துல அப்படி ஒரு விஷயத்த மாரி செல்வராஜ் கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நம்ம கருத்துல எடுத்துக்கணும். அவர் தான் தயாரிப்பாளருங்கிறப்ப அவருக்கு எதிராக கண்டிப்பாக காட்சிகளோ வசனங்களோ வைக்க வாய்ப்பே இல்லை. அது ஒரு யதார்த்தம்னே என்ன சொல்லலாம். ஆனால் இப்போ உதயநிதி அவர்கள் இது போன்ற தலித் இயக்குனரின் அல்லது தலித் படங்கள் நடிப்பது மூலமாக ஓட் பாலிடிக்ஸாக கூட நாளைக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், இப்படி பேசுவதன் மூலமாக பெரும்பான்மை இதர இடைநிலை சாதிகள் அல்லது நான் தலித் கம்யூனிட்டி நிறையா இருக்கிறாங்க. திமுக வந்து தலித் மக்களையும் உள்ளடக்கிய கட்சி தான், பிற இதர சாதிகளையும் நம்பி தான் அது இருக்குது. இந்த நிலையில் ரொம்ப வெளிப்படையாக, ஆமாம் நான் ஒடுக்கப்பட்டவருக்கு பக்கம்தான் நிற்பேன், நான் இந்த மாதிரி அம்பேத்கர் பெரியார் கருத்துக்களை சொல்கிற படங்களை தான் நடிப்பேன்னு சொல்கிறதும் அதுவும் ஒரு துணிச்சல் தானே. ஏன்னா வெளிப்படையாக சாதி ஒழிப்பு பேசுவதும் இன்றைக்கி சமூகத்தில் சிக்கலாக இருக்கலாம். அதனால் ஒரு திரைப்பட வெகுஜன சினிமாவில் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு, ஒரு கட்சியின் அடையாளமாக இருந்து கொண்டு தலித் மக்களுக்காகத்தான் நிற்பேன் என்று சொல்வதும் ஒரு சாதிய சமூகத்தில் பெரிய விஷயம் தானே. நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் இல்லை, அது ஒரு வகையான துணிச்சல் தான். அதே நேரம் அது ஒரு புதிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா இன்றைக்கு அவர்களுடைய கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இடம்பெற்றிருக்கு. பல வருடங்களாகவே அவங்களுடைய கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கிறதுனாலயே மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு கிடைக்காம போயிடுச்சா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, அந்த அந்த கட்சிக்கு கிடைக்கிற வாக்குகள்ங்கிறது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயத்தை பேசுவதாலேயே இவர்களுக்கு வந்து மற்ற சமூகத்தினுடைய கோபத்துக்கோ எரிச்சலுக்கோ ஆளாவதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, இந்த மாதிரியான இப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் நிற்கிறார் அப்படிங்கிறது நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதையெல்லாம் கணக்கு போட்டுதான் இப்படிப்பட்ட கதைக்குள்ளே உதயநிதி வந்திருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயமும் பேசணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ரெண்டும் பேசணும், விஜயனுடைய அம்பேத்கர் பாசம் குறித்து பேசணும். திடீர்னு அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றைக்கி மாலை போட்டு விஜய் மக்கள் மன்றம்லாம் பண்ணதை நீங்கள் சொன்னீங்க. என்ன திடீர்னு அம்பேத்கருக்கு மாலை போடுறாருன்னு நம்ம ரெண்டு பேரும் பேசணும். நீங்கள் அதை குறித்து பேசுனீங்க, பேட்டி கொடுத்தீங்க. விஜயினுடைய அம்பேத்கர் பாசம்,
இப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலித் படங்கள், ஏன் இதே உதயநிதி அவர்களே நெஞ்சுக்கு நீதிங்கிற படத்தில் முழுக்க முழுக்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சாதிய வெறியை சாடுகிறார், அப்பட்டமாக சாடிட்டார். என்ன உங்கள் ஜாதி அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக, நான் இவங்க மக்கள் தான் நிற்கிறேன், அருந்ததியர் பக்கம் தான் நிற்கிறேங்கிற மாதிரி பேசின படம் நெஞ்சுக்கு நீதி. அப்போ இந்த மாதிரி தலித் ரீதியான படங்கள், இந்த மாதிரி அப்பர் காஸ்ட் உணர்வுக்கு எதிரான வசனங்கள் உள்ள படங்கள்ங்கிறது இன்றைக்கி கமர்ஷியலாகவே மார்க்கெட் ஆகுது, எல்லா சாதி மக்களும் அதை விரும்புகிறாங்க இந்த மாதிரியான படங்களை, அப்படி தானே? எல்லா சாதியினரும் என்பதை விட இன்றைய இளைஞர்களுக்கு அது ரொம்ப பிடித்தமானதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா, போன தலைமுறை தலித் அல்லாத வேற ஒரு சாதியை சேர்ந்தவருக்கு, போன தலைமுறையை சேர்ந்தவருக்கு இருந்த அந்த சாதி பற்று, சாதி பாசம், அதே சாதியை சேர்ந்த இந்த தலைமுறையை சேர்ந்தவருக்கு பாத்தீங்கன்னா அது பாதி கூட இல்லை, அல்லது பாத்தீங்கன்னா மிக குறைவாக இருக்கு. அதெல்லாம பாத்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள்ட்ட நீங்க போய் பேசி பாருங்க. இதே மாதிரி வந்து இவர் எஸ்சி, இவர் எஸ்டி அப்படின்லாம் சொன்னா, ஐயையா என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் சாதி ரீதியாக ஒருத்தவரை ஒதுக்கி வைப்பதை, சாதி ரீதியாக ஒருத்தரை பிரித்து வைப்பதை வந்து அவர்கள் ரசிப்பதில்லை, விரும்புவதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கும் தெரியும். அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு அரசியல் பேசுனா நம்ம இளைஞர்கள் கிட்ட வந்து இன்னும் ரீச் ஆக முடியும். ஒரு பக்கம் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கும் அது வந்து பயன்படும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக நம்முடைய வளர்ச்சிக்கும் பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு தான் இந்த மாதிரியான படங்களை, கதைகளை வந்து கையில எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல உதயநிதி வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே மூவ் பண்றாரு அப்படிங்கறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு முன்னணி நடிகரே ரஜினிக்கு அடுத்த இடத்தில், இன்னும் சொல்ல போனால் இப்போது ரஜினி இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற விஜய் போன்றவரே அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதை ஒரு அரசியலாக்கணும்னு நினைக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரியணும், நான் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறேன். அப்போ அந்த ப்ரோ தலித் பாலிடிக்ஸுங்கிறது சினிமாவில் பெரிய அளவில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தானே தெரியுது. இப்போ ஏன்னா உதயநிதி கையில் எடுக்கிறாரு, விஜய் கையில் எடுக்கிறாரு, ஈவன் சூர்யா கூட அந்த அரசியலை கையில் எடுக்கிறார். இப்போ பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தொடங்கி வச்சாங்க, பட் பெரிய பெரிய ஹீரோஸ் கையில் எடுக்கிறதுங்கிறது, அப்போ இதுக்கு ஒரு மார்க்கெட் உருவாயிருக்கு அப்படின்னு தானே நம்ம எடுக்கணும் கமர்ஷியலாக. அதான் நிச்சயமா ஒரு பக்கம் அந்த சினிமாவில் அதற்கான மார்க்கெட் அப்படிங்கிறதை தாண்டி இந்த மாதிரியான இந்த ஆன்டி தலித் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இன்றைய மக்கள் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அதற்கு வந்து இந்த மாதிரியான சினிமா நட்சத்திரங்கள் அந்த அம்பேத்கருக்கு மாலை போடுவது, ஒரு பக்கம் இவர் மாரி செல்வராஜ் படங்களில் நடிப்பதெல்லாம் ஒரு வகையில் அது வந்து உதவி பண்ணும். இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும் அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விளைவை கொடுக்குது அப்படின்னு தான் நமக்கு இப்போதைக்கு தோணுது. இப்போ விஜய் வந்து அம்பேத்கரு சிலைக்கு வந்து நீங்க மரியாதை பண்ணுங்கன்னு தன்னுடைய ரசிகர்களை அனுப்புவதற்கு நிச்சயமாக விஜயுடைய ஒரு சுயநலம் தான் காரணம், அதுல எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் அது வந்து அவரை அறியாமலே இன்னொரு விளைவையும் ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட உதயநிதி பண்ணுவதும் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் பார்க்க தோணுது. இப்போ இந்த படத்தில் வடிவேலுவை காமெடியன் ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இன்னைக்கு ரெண்டுலேயும் வடிவேலை பொருத்தி பார்க்க முடியல அவருடைய இதுக்குங்கிற முறையில் வில்லன்கிற ஒரு புதிய அவதாரத்துக்குள்ளே இறக்கி விட்டுருக்குறாங்க. அது எப்படி அவருக்கு எடுபடுமா? இதுவரையும் ஒரு காமெடியரா இன்னசெண்டா, ஈவன் கதாநாயகனா கூட ரெண்டு மூணு படத்தில் பார்த்துட்டோம், ஒரு வில்லன் அப்படிங்கிற கான்செப்ட் எடுபடுமா? ஏன்னா கவுண்டமணிக்கு வில்லன் கேரக்டர் எடுபட்டுச்சு. ஏன்னா அவருடைய ஸ்டைல் இதே வந்து அடுத்தவங்களை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற கேரக்டர் தான், அதனால் அவருக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரியான வில்லன் கேரக்டர் வந்து பல படங்களில் வில்லனாகவே நடிச்சிருந்தார். வடிவேலுக்கு இந்த ஒரு அந்த ஒரு வில்லன் கேரக்டர் எடுபடும் அப்படின்னு பார்க்குறீங்களா? வில்லன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இல்லை வேற மாதிரி? இல்லை, அது அதில் வந்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இருக்குது. என்னன்னா வடிவேலு வந்து நகைச்சுவை நடிகராக பல படங்களில் நடித்து மக்கள் மனங்களில் வடிவேலுனாலே ஒரு காமெடியனாக ஆழ பதிந்த நிலையில் வந்து அவர் குணச்சித்திர வேடத்தில் நடித்தா மக்கள் வந்து ரசிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பல படங்கள் அப்படியெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல வடிவேலுவை மக்கள் வந்து ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. அதே நேரம் அந்த நெகட்டிவ் கேரக்டருங்கிறது மாரி செல்வராஜ் வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது நம்மளால உறுதியா தெரியல, அது படம் பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அவர் அவரை பயன்படுத்திய விதத்தில் அது மக்களுக்கு ஒருவேளை பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வழக்கமா நாம் யூகிக்கிற மாதிரி ஒரு வழக்கமான ஒரு நெகட்டிவ் கேரக்டரா இருந்தா அதை மக்கள் வந்து ரசிப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெருசா எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்னு என்னன்னா, சமீப காலமாக அந்த வடிவேலுடைய தோற்றமே வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு. அந்த ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு பட வாய்ப்பு இல்லாம வீட்டிலேயே இருந்ததுனால அவருடைய மொத்த தோற்றமே வந்து மாறி போயிடுச்சு. ஸோ அதுவும் கூட ஒரு பெரிய மைனஸா தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். அது ஆமாம், வயது அவருக்கு 62 வயது ஆயிடுச்சு, அவருடைய பழைய உடல் மொழி இதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி வடிவமைக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த பழைய காமெடி முகம் தெரியக்கூடாது,
காமெடியன்னு தெரிஞ்சால் கேரக்டருக்கான மரியாதை போயிடும். ஒரு வில்லன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்துது. பார்ப்போம். மாரி செல்வராஜ் ஒரு வித்தியாசமான கதைக்கலைத்தை அமைப்பார். உதயநிதி அவங்க ஒரு பெரிய பிராண்டு சினிமா உலகத்தில் தயாரிப்பில் எப்படி கொண்டு போயிருப்பாங்க என்னங்கிறது நம்ம எதிர்பார்ப்பை தூண்டுது. அடுத்து உங்களுடைய சந்தேகங்கள் இதுக்கெல்லாம் விடை தர வேண்டியது அந்த படத்தில் தான் நம்ம முழுசாக பார்க்க முடியும். நம்ம இந்த விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு போயிருப்பாங்க, நகர்த்திருப்பாங்கன்னு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்றைய தமிழ் திரை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், என்ன அரசியலை விஞ்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தமிழ் சினிமா எந்த அரசியலை பேசணும், பட் எதெல்லாம் இங்கே விடுபட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமான புள்ளிகளை தொட்டு அதை நாம் கவனிக்க வேண்டும் என்பதை தமிழ் பார்வையாளர்களுக்கு, நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.